ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திஸ் திரஞ்சுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் தொக்கு ஸோ இது எப்போதுமே இப்போ சீசன்லேயும் இல்லை இப்போ எப்போதுமே நல்லா கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி தொக்கு வச்சு பண்ணிக்கும்பொழுது நம்மளுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நெல்லிக்காயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இன் சி விட்டமின் இது ஹைலி இன் நியூட்ரிஷியஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைபர் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஒரு இது கிலோ வாங்கியிருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு ஸோ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் நம்ம வந்து சீடு தனியாக அதுக்கப்புறம் அந்த பல்ப்பு தனியாக எடுத்துடலாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆரியாச்சு ஒரு பவுலில் நம்ம அந்த சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கொட்டையை தனியாக எடுத்து போட்டுருங்க ஸோ இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை சட்டுன்னு ஆகிடும் ஸோ நம்ம இது எல்லா குட்டைகளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் ஸோ ஸ்லைட்டாக க்ரஷ் பண்ணாலே உங்களுக்கு அரைஞ்சிடும் இது ஸோ இது ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் திரிச்சதில் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சது நல்லா ஃபைன்லி ப பவுடர் சில்லி இது ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு தரம் க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நல்லா அரைப்பட்டுடும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு சின்ன பவுடர் ரெடி பண்ணணும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா மீன் சட்டி சூடாகாச்சுன்னா கம்ப்ளீட்டாக சின்னதாக பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப கம்மியான அளவில் பண்ணுறதுனால சின்ன ஃப்ளேம் போகிறோம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துடலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிவிடுங்க ஆறட்டும் ஆறினப்புறம் ஒன்று ரெண்டாக தட்டி கொண்டு வந்துடலாம் ரொம்ப பவுடர் பண்ணோன்னு இல்லை நல்லா தட்டினா போகும் க க்ரஷ்டு பவுடர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு அஞ்சு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் இந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் ஒரே ஒரு விற மிளகா தாளிச்சுக்கிறோம் ஏன்னா மிளகா தாளிக்கும் பொழுது ஒரு வாசனை அதனால் ஒரு மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை சேர்த்துடலாம் நெல்லிக்காய் அந்த மிளகா அப்படின்னு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா இது போட்டுடுங்க கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இதுக்கு வேணுங்கிற உப்பு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த அளவுக்கு ஸோ இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறோம் ரெண்டு டீஸ்பூன் நம்ம வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க இது வந்து எண்ணெயை இழுத்துண்டே தான் இருக்கும் இது வந்து எண்ணெயை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இல்லை அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து வச்சு ஒரு ரெண்டு வாரம் நல்லா சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக தான் இதை பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் துருவி வச்சுக்கலாம் இல்லைனா தட்டியில் வெல்லம் எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு அது கொஞ்சம் இதில் கம்பைன் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம் இதில் வந்து சில பேர் இந்த புளி தண்ணி விடுறாங்க இல்லைனா லைம் புழியணும் அதெல்லாம் அவசியம் இல்லை நம்மளுக்கு இந்த புளிப்பே சரியாக இருக்கும் நல்லா ஆரியனை பிறகு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ செம்மையாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஆக்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட ஒரு ஊருகா மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்யும்போது எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கும் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்